그들의 감을 냉장고에 꿈을 내려 நம்ம நம்ம போற பயணம் நிறைவா இருக்கணும்னா நம்ம தேர்ந்தெடுக்கிற பாதை சரியா இருக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம போற வழியில அறிவை சேர்ந்துக்கிட்டே இருக்கணும், அன்பை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், நட்பை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் நன்றியை மட்டும் காட்டிக்கிட்டே இருக்கணும். நன்றி சொல்ற ஒரு விதமா தான் நீங்க எல்லாரும் எனக்கு அவ்வளவு ஒரு அன்பு கொடுத்திருக்கிறீங்க. அப்படி ஒரு நன்றி சொல்ற ஒரு விழாவா தான் இந்த மாதிரி ஒரு மேடை எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. என்னை உருவாக்கிய ஒளிகளுக்கு என்னுடைய நன்றிகளும் என் முத்தங்களும். அப்போட உங்க எல்லாருக்கும் முத்தம் கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு ஸ்டைல் ஒன்று மாட்டிச்சு. இனிமே தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய ப்ரொடியூசர் தில்ராஜு சார், அவரு ஃபர்ஸ்ட் தெலுங்குல டிஸ்ட்ரிபியூட் பண்ண படம் பேர் வந்து தில், அதனாலதான் அவருக்கு அந்த தில்ராஜு அப்படின்ற. வெல்கம் டு தமிழ் சினிமா சார். நீங்க இங்க வந்து இன்னும் நிறைய படங்கள் பண்ண போறீங்க, வெற்றிகரமா இன்னும் நிறைய பணம் சம்பாதிக்க போறீங்கன்றது முன்கூட்டியே எங்க ஊர்ல தெரிஞ்சிருக்கு சார். அதனாலதான் நம்ம நண்பர் சந்தானம் தில்லுக்கு துட்டி தில்லுக்கு துட்டின்னு படம் எடுத்திருக்கிறாரு. வாழ்த்துக்கள் ஃபார் வாரிசு சார். நான் உங்களுக்கு பிறந்த வாரிசு சொன்னேன். Congratulations, sir. And Varisu 2 episode, sir. Sir, I'm going to talk about this. And the Varisu 2. Thank you, sir. என்னுடைய டைரக்டர் மம்சி சார், அவர் எப்படின்னா அவரு சொல்ற கதைய சார் அவர் எப்படின்னா அவர் சொல்ற கதைய ஒரு தடவை கேட்டு எல்லாருமே ஓகே சொல்லிடுவாங்க. ஆனா செட்ல இருக்கிற யாருக்குமே அவர் ஒரு தடவை இல்லை டேக் ஓகே பண்ணதே இல்லை. சிரிப்ப பாரு என் செல்லங்களுக்கு. என்ன சொல்ல வரேன்னா அவர் நினைச்சது ஸ்கிரீன்ல வர வரைக்கும் சின்சியரா வர்க் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர். நான் சொல்ல வந்தா யாரும் தப்பா எடுத்துக்கணும். சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் இந்த கோவிட் டைம்ல மீட் பண்ணேன். ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரா ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு. சூப்பர் சார். நம்ம நண்பா நண்பிகள் எல்லாருமே நமக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி தானே. அதனால என்னமோ அவங்களுக்கும் சேர்த்து இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. சார் சொன்ன மாதிரி டே ஒன்ல இருந்து ரிப்பீட்டடா எனர்ஜியா பாட்டை போட சொன்னா பூரா பீட்டா போட்டு வச்சிருக்கிறார்ல. இந்த படத்தினுடைய ஒரு அடித்தளமான ஒரு சாங் ஒன்று இருக்குங்க, அதில் நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீங்க அந்த அம்மா சாங். அதுதான் இந்த படத்தினுடைய ஒரு ஜீவன், ஒரு லைஃப்னு நான் சொல்லுவேன். ஸ்பெஷலாக அந்த சாங்குக்கு என்னுடைய பாராட்டுகள் தமிழ். அண்ட் ஒர்க் பண்ண அத்தனை மியூசிஷியன்ஸுக்கும் என்னுடைய நன்றிகள். அண்ட் சரத்குமார் சார், அவருடைய உற்சாகம் இந்த எனர்ஜிலாம் பார்க்கும்போது அவர் இன்னும் சரத்குமாரன் தான். வாரிசு வீட்டில் அவருடைய நாட்டாமை தான் என்ன சார். அண்ட் ஜெயசுதா அம்மா, இத்தனை வருஷம் கழிச்சிங்க. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் கூட அவங்க நடிப்பை பார்த்து கனெக்ட் ஆகிறாங்கன்னா அது வந்து சாதாரணமான விஷயம் இல்லைங்க. அவங்க இருக்கிற இடமா இருந்தாலும் சரி, அது படமாக இருந்தாலும் சரி, அது வந்து ஜெயம்தான். ஸோ நன்றிமா. அண்ட் பிரபு சார், அவர் எப்படின்னா பெரும்பாலான படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் அப்பா. ஆனால் பழகி பாருங்கள், அவர் வந்து ஒரு குழந்தை. இதுதான் நம்ம பிரபு சாரை பற்றி சொல்லணும். அண்ட் இவரை பற்றி சொல்லணும்னா, நீங்கள் படத்தில் வில்லன்னு சொல்லி பாருங்களேன், உங்களுக்கு நிறையா பேர் மைண்டுக்கு வரும். ஆனால் செல்லம் அப்படின்னு சொல்லி பாருங்க, இவர் பேர் மட்டும்தான் மைண்டுக்கு வரும்.
அது நம்ம முத்துப்பாண்டி பிரகாஷ் ராஜ் சார். கிட்டத்தட்ட ஒரு 13 இயர்ஸ் மேலே இந்த படத்தில் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். அது ஒரு சிவகாசி மாதிரியோ போக்கிரி மாதிரியோ, இதுலேயும் வந்து அந்த காம்பினேஷன் பில்லி மாதிரியோ, இதுலேயும் வந்து அந்த காம்பினேஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு நான் நம்புகிறேன் சார். தேங்க்யூ சார். அண்ட் என்னுடைய ரெண்டு பிரதர்ஸ் யார், ஷாம் அண்ட் ஸ்ரீகாந்த் சார். ஸ்ரீகாந்த் சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 படத்துக்கு மேலே ஒரு ஹீரோவாக நடிச்சுட்டு இதில் எந்த ஈகோவும் பார்க்காம எனக்கு வந்து ஒரு பிரதராக நடித்து கொடுத்துருக்குறாங்க. படம் ஆரம்பிக்கும் போது ஒரு பிரதர் அப்படின்னு தான் இருந்தோம், பட் போக போக உண்மையிலேயே ஒரு ப்ரோ ஆகிட்டது. அண்ட் சேம் வித் ஷாம். ஷாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு குஷி டைம்லேருந்தே நல்ல பழக்கம், நல்ல நண்பர். ஒரு லஞ்சாக இருக்கட்டும், ஒரு டின்னராக இருக்கட்டும், ஷாம் இல்லாமல் அது நடக்கவே நடக்காது. ஷாம் தான் இடத்தையும் அப்படியே கலகலப்பாக வச்சுருப்பாப்புல. என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு எனர்ஜி ஃபேக்டர்னு சொல்லலாம் ஷாம். ஸோ தேங்க்யூ ஷாம் அண்ட் தேங்க்யூ ஸ்ரீகாந்த் சார். இந்த மாதிரி நிறைய ஹீரோஸும் இதில் நடிச்சிருக்காங்க, லைக் சரத் சாராக இருக்கட்டும், ஷாம், ஸ்ரீகாந்த் சார், இந்த மாதிரி நிறையா ஹீரோஸும் நடிச்சிருக்காங்க. பட் யோகி பாபு மட்டும் யா ஒரு ஹீரோ தான் இல்லை, யோகி பாபு ஹீரோ தான் இல்லை யா. யோகி பாபு பற்றி சொல்லணும்னா, ஒரு ஒரு காலத்தில் எப்படியாவது ஒரு படத்துலையாவது நடிச்சிடணும், ஒரு படத்துலையாவது நம்ம தலையை காட்டிடணுன்ற அந்த ஒரு விடாமல் யோசிச்சுருக்கிறார். ஆனால் இன்னைக்கு பாருங்க, தங்களுடைய படத்தில் யோகி பாபு நடிக்க வச்சே தீரணும்னு அந்த ஒரு விடாமுயற்சி. அது உண்மையிலே அந்த வளர்ச்சி வந்து உண்மையிலே சந்தோஷம் யோகி. அது உண்மையிலே அந்த வளர்ச்சி வந்து உண்மையிலே சந்தோஷம் யோகி. அண்ட் வந்து என்னுடைய தீதி, குஷ்பு தீதி, அது ஆனால் அது என்னமோ தெரிலங்க, அவங்க முகத்தை பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து சின்ன தம்பி டேஸுக்கு போயிடுவேன். நான் அடிச்சு பிடிச்சி அந்த படத்தை போய் பார்த்தது, கமலா தியேட்டரில் டிக்கெட் வாங்கி போய் பார்த்தது, நான் என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போய் படம் பார்த்தது, நான் என் கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போய் அந்த படம் பார்த்தேன். குஷ்பு தீதி வந்து ஒரு சின்ன கேரக்டர் தான், அதை அவங்க ஒத்துக்கிட்டு பண்ணது வந்து உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி எஸ்ஜே சூர்யா, சூர்யா இன்னும் வந்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் தான் அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த இடத்த பிடிச்சிருங்க, தக்க வச்சுக்கோங்க. உங்களோட ட்ரீம் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளில் இன்னும் 100% ஃபுல்ஃபில் ஆக போகுது. இப்போ குஷ்பு தீதி மாதிரி அவங்க ஒத்துக்கிட்டு பண்ணது வந்து உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி எஸ்ஜே சூர்யா, சூர்யா அன்னைக்கு இன்னும் வந்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் தான் அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த இடத்த பிடிச்சிருங்க, தக்க வச்சுக்கோங்க. உங்களோட ட்ரீம் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளில் இன்னும் 100% ஃபுல்ஃபில் ஆக போகுது. இப்போது குஷ்பு தீதி மாதிரியே சூர்யாவுக்கும் வந்து அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மி தான், பட் அதெல்லாம் அவங்க ஒத்துக்கிட்ட பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் நான் அவர்கிட்டே கேட்டேன், எதுக்காக இது ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்காக தான் அப்படின்னு. ஸோ அந்த விதத்தில் அவங்களுக்கு ராஷ்மிகா, அவங்க அழகா இருந்தா போதும் நடிக்க வந்துடலாம் அப்படின்றது இல்லை, அது வந்து திறமை இருந்தாதான் நிலைச்சு நிற்க முடியும்ன்றதுக்கு ராஷ்மிகா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள். இப்ப நான் உங்களுக்கு திருஷ்டி சுத்தி போறேன். மற்றபடி என்னுடைய நண்பர்கள் ஸ்ரீமன், பிடிவி கணேஷ், கணேஷ் வெங்கட்ராம், சங்கீதா, சம்யுக்தா, சஞ்சனா, அந்த குட்டீஸ், எடிட்டர் பிரவீன் சார், ஆர்ட் டைரக்டர் சுனில் சார், டான்ஸ் மாஸ்டர்ஸ், ஃபைட் மாஸ்டர்ஸ், இவங்க எல்லாருமா சேர்ந்து தான் இந்த படத்தை உருவாக்கியிருக்கோம். இந்த படம் வந்து உங்கள் எல்லாரும் மனசுக்கும் பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இது வந்து ஒரு க்ளோஸ் உறவுகளை பற்றி பேசுகிற படம்ன்றதுனால, இந்த உறவுகளை பற்றின ஒரு அழகான ஒரு அன்பான ஒரு குட்டி பசங்களோட ஒரு கதை, ஒரு ஃபேமிலி
இப்ப கேக்குதா? இவ்வளவு நேரம் நான் பேசினது கேட்கவே இல்லையா? இல்ல, அதான் இது வந்து இந்த அதான் அந்த உறவுகளை பத்தி ஒரு படம்ன்றதுனால அந்த உறவுகளை பத்தின ஒரு குட்டி கதை ஒன்று சொல்றேன். ஒரு ஃபேமிலி, அதில் அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி. அப்பா வந்து டெய்லி வேலைக்கு போயிட்டு வரும்போது ரெண்டு சாக்லேட் வாங்கிட்டு வருவாரு. அந்த சாக்லேட்டை ரெண்டு பக்கங்களுக்கும் கொடுப்பாரு. தங்கச்சி பாப்பா அந்த சாக்லேட்டை உடனே சாப்பிட்றோம். அண்ணன் வந்து அடுத்த நாள் அந்த சாக்லேட்டை ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு அதை ஒரு இடத்துல அப்படியே மறைச்சு வைப்பாரு. அண்ணன் அப்படி கிராஸ் பண்ண உடனே தங்கச்சி பாப்பா போய் அந்த சாக்லேட்டையும் எடுத்து அந்த சாக்லேட்டையும் எடுத்து சாப்பிட்றோம். இது வழக்கமா நடந்துகிட்டே இருந்து ஒரு நாள் அந்த தங்கச்சி பாப்பா அண்ணனை பார்த்து கேக்குது, இந்த அன்பு அன்புன்னு சொல்றாங்களே அப்படின்னா என்னன்ன? அதுக்கு அந்த அண்ணன் சொல்றாரு, நீ உன்னோட சாக்லேட்டையும் சாப்பிட்டுற, நான் மறைச்சு வச்சிருந்த சாக்லேட்டையும் சாப்பிட்டுற, ஆனா நீ சாப்பிடுவேன்னு தெரிஞ்சு டெய்லி திரும்ப திரும்ப அதே இடத்துல உங்க அண்ணன் கொண்டு போய் வைக்கிறான் பாரு. அதுதான் அந்த உண்மையான அன்பு அப்படின்னு. சோ அந்த அன்பு தாங்க இந்த இந்த உலகத்தையே ஜெயிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம்னு சொல்றாங்க. நமக்காக எதையும் விட்டு கொடுக்கிற நம்மளுடைய உறவுகள், எதுக்காகவும் நம்மளை விட்டு கொடுக்காத நம்ம நண்பர்கள், இந்த ரெண்டு அன்பு இருந்துட்டாலே போதும், அவ்வளவுதான் முடிஞ்சு. அந்த அதான் அந்த பிளட் ரிலேஷன்ஸுக்கு உண்டான அந்த வேல்யூ. பிளட்னு ஒன்று எனக்கு வந்து நம்ம மன்றத்தை சேர்ந்த நிறைய நண்பர்கள், ரத்த தானம்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இதை பத்தி நான் பேசணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். இது கொஞ்சம் அவே ஆஃப் த டாபிக் தான், பட் இந்த நேரத்தில் இதை நான் கொஞ்சம் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த இந்த பிளட் டொனேஷன் இந்த ஆப்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசனுங்க. நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ரத்தத்துக்கு மட்டும்தான் இந்த ஏழை பணக்காரன்ற வித்தியாசம், ஆண் பெண் என்ற வித்தியாசம், நீ உயர்ந்த ஜாதியா தாழ்ந்த ஜாதியான்ற வேறுபாடு, ரொம்ப முக்கியமா நீ எந்த மதத்தை சேர்ந்தவங்கன்ற வேறுபாடு எல்லாம் சுத்தமா கிடையாது. உங்க பிளட் குரூப் மேட்ச் ஆனாலே போதும், அவ்வளவுதான். நீங்க பிளட் டொனேட் பண்ண வரவங்க கிட்ட நீ என்ன ஜாதி, என்ன மதமும், ஜாதகம் என்ன, பிறந்த டைம் என்ன, இதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்க போறது இல்லை இல்லைங்களா? நாம தான் மனிதர்களாகிய நாம தான் இதெல்லாம் வந்து அப்படியே பேசி அப்படியே பிரிச்சு பார்த்து வாழ்ந்து பழகிட்டோம். ரத்தத்துக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, அட்லீஸ்ட் இந்த ஒரு நல்ல குவாலிட்டியாவது நம்ம ரத்தத்துக்கிட்ட வந்து கத்துக்கணும்னு சொல்ல வரேங்க. அதனாலதான் இந்த இதெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். இந்த ஆப்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 6000 பேர்கிட்ட டோனர்ஸா ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு 2000 பேர்கிட்ட பிளட் டொனேட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் நம்ம நண்பர்கள் தான். நல்லா இருப்போம். அண்ட் இதுக்கு வந்து ரொம்ப முக்கிய காரணம்ங்க, அவரு என்னோட மன்ற தலைவர்னு சொல்லலாம், என்னை கைட் பண்ணி கூட்டிட்டு போற, என்ன வேணா சொல்ல, மிஸ்டர் ஆனந்த் சார். அவருக்கும் மன்றத்தை சேர்ந்த என்னுடைய நண்பர்களுக்கும் தான் இந்த முழு கிரெடிட்டும் இந்த நன்றிகளும். ஏன்னா நான் வந்து என்னோட ஆசைகளையும் விருப்பத்தையும் அப்பப்போ நான் சொல்றது உண்டு. இந்த மாதிரி ஒரு குருதியகமோ விழியகமோ விலையில்லா விருந்தகமோ இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி பண்ணுங்க, எப்படி போகணும் பாருங்க சொல்றது உண்டு. பட் அதெல்லாம் செயல்படுத்துறது நடைமுறைப்படுத்துறது வந்து அவங்க தான் சொன்ன மாதிரி, அவங்களுக்கு தான் இந்த கிரெடிட்லாம் போய் சேரும். ஸோ யா, பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க. மறுபடியும் வந்திருக்கும் அத்தனை தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். வாங்க வாங்க வாங்க. சார், எப்போதும் போல நாங்க ஆசைப்பட்ட அந்த குட்டி கதையெல்லாம் நீங்க பேசிட்டீங்க, பட் நீங்க வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இல்ல ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி வந்து ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வந்து மக்களை மீட் பண்றது. சோ அவங்க சார்பா சில கேள்விகள் வச்சிருக்கோம், கேட்கலாமா? உங்க பெர்மிஷன். சூப்பர் சார். ஃபர்ஸ்ட் வந்து தளபதி அப்படின்னாலே
உங்களோட சிரிப்பு எங்களுக்கு போத, உங்களோட ஸ்டைல் எங்களுக்கு போத, உங்களோட நடிப்பு டான்ஸ் எல்லாமே எங்களுக்கு ஒரு போத சார். பட் தளபதிக்கு என்ன விஷயம் போத? ஒன்னு பழகி போச்சு, ரெண்டாவது வந்து பிரச்சனைகள் வருது இல்ல எதிர்க்கிறாங்க அப்ப நம்ம கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்கோம். தேவையான விமர்சனமும் தேவையில்லாத எதிர்ப்பும் தான் நம்மளை ஓட வைக்கும். நான் எனக்கு ஒரு கேள்வி, இப்போ உங்க பக்கத்தில் நிக்கிறேன், இப்போ வந்து நிறைய பேரோட கனவு உங்க பக்கத்துல இருந்து உங்களை இப்படி பார்க்கணும்ன்றது, அது எனக்கு நிறைவேறிடுது. என் கண்ணில் பயம் எனக்கு ஃபீல் ஆகுது, உங்களுக்கு தெரியுதா? இல்ல, உங்க கண்ணு அப்படிதான் இருக்கு. எனக்கு ஒரு பயம் இருக்கு. ஆனா எந்த போட்டி வந்தாலும் எது வந்தாலும் உங்க கண்ணுல நாங்க பயத்தை பார்த்ததே இல்லை. தேடி வர்ற அந்த போட்டிகளை நீங்க எப்படி நான் சமாளிக்கிறேன்? இல்ல, அது வந்து நம்ம இப்ப நமக்கு வந்து நம்மள இப்போ ஒருத்தர் ரெண்டு பேரு அது இதே விஷயம் தான். நான் வேற மாதிரி ஒன்னு சொல்ல நான் ட்ரை பண்றேன், அது உங்களுக்கு கனெக்ட் ஆகுதான்னு பாருங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு ரெண்டாவது குட்டி கதைன்னு வச்சுக்காங்களேன். பட் ஒரு உண்மை கதைன்னு சொல்லலாம். 1990களில் எனக்கு போட்டியா ஒரு நடிகர் உருவானார். முதல்ல ஒரு போட்டியாளராக இருந்தாரு, போக போக அதுவே ஒரு சீரியஸான போட்டியாளராக மாறினார். அவரு மேல அவர் வெற்றி மேல உள்ள பயத்துல நானும் வளர ஆரம்பிச்சேன். நான் போன இடத்துக்கெல்லாம் அவரு வந்து நின்னாரு, நான் இந்த அளவுக்கு வளர்றதுக்கு காரணமா இருந்தாரு. அவரை தாண்டணுங்கிற முயற்சியில நானும் போட்டி போட்டுக்கிட்டே இருந்தேன். அந்த மாதிரி ஒரு போட்டியாளர் உங்க லைஃப்லயும் இருக்கணுங்க. அந்த அந்த போட்டியாளர் உருவான வருடம் 1992. அந்த போட்டியாளரின் பெயர் ஜோசப் விஜய். ஜெயிக்கணும்ன்ற வெறி இருக்கிற எல்லாருக்குள்ளயும் ஒரு போட்டியாளர் இருக்கணும். அந்த போட்டியாளர் நீங்களா தான் இருக்கணும். உங்களுக்கு நீங்க தான் எதிரி, நீங்க தான் போட்டி, நீங்க தான். நீங்க அடுத்தவங்களெல்லாம் அந்த மாதிரி பார்க்கணும்னு அவசியமே இல்லை. அப்ப உங்க உயிரை என்னன்னு உங்களுக்கே தெரியாம போயிடும். கம்பீட் வித் யுவர்செல்ஃப், ஒன்லி தட் வில் மேக் யூ பெட்டர். பி யுவர் ஓன் காம்படிஷன். தேங்க் யூ. இந்த படத்தை பத்தி டைரக்டர் சார் சொல்லும் பொழுது, இது ஒரு எமோஷனலான படம், நான் இங்க பேச போறது எனக்கு ஒரு மூமெண்ட், இதை நான் ஃப்ரீஸ் பண்ணோம் அப்படின்லாம் சொன்னாரு. எனக்கு இது லைஃப் டைம் மூமெண்ட். நீங்க எல்லாருக்குமே இது லைஃப் டைம் மூமெண்ட். நான் இதை ஃப்ரீஸ் பண்ணேன். இதை ஃப்ரீஸ் பண்ணோம்னு நினைக்கிறேன்னா, அதனால நீங்களே உங்க போன்ல ஒரு போட்டோ எடுத்து ஒரு ஹேஷ்டாக் போட்டு எல்லாருமே ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு
போட்டோ நீங்க எடுத்து ட்விட்டர்ல நீங்களே ஒரு ஹேஷ்டேக் போட்டு ட்வீட் பண்ணோம்னா நீங்க பொதுவா யாரு கூடயும் ஸ்டேட்டஸ் பார்க்காம பழகுவீங்கன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த ஸ்டேட்டஸ்ல நாங்களும் இருக்கோம். இது வந்து எனக்கு ட்வீட் எல்லாம் பண்ண தெரியாது. நான் என் அட்மின் நான் கூப்பிட்டுமா சார் ஜெகதீஷ் சார் அட்மின் சார் ஹாஷ்டாக் என் நெஞ்சில் குடியிருக்கும் கட்டு மல்லி கட்டி நட்சத்திர தொட்டி வச்சா கரும்பு தோடு நெத்தி வச்சா இஞ்சி வட்டி கண்ணா வச்சா நெத்தி போட்டுல என்ன தூக்கி போட்டு போன வச்சா சுத்துப்பட்டு ஒரு பாட்டு கண்ணு பட்டு வந்தவள்ள தத்து பொல்லு வரத்தில உச்சி கொட்டு நேரத்தில பட்டுன்னு பத்திய உச்ச கட்டும் தொட்டோல மானசி மானசி எங்கம்மா இருக்கீங்க மானசி சரி ஓகே பிச்சிட்டீங்க அந்த அந்த முக்கியமா அந்த கடைசி அந்த ஒரு நிமிஷம் நான் ஒரு மீம் ஒண்ணு பார்த்தேன் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அது ஆக்சுவலாக அது மாதிரி தான் நடந்தது. நான் பாடிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு சம்பவமே நடந்தது. சூப்பராக இருந்தது மானசி. அண்ட் சிம்பு சிம்பு